एक्सरसाइज 2.3 सेकंड सम इंपॉर्टेंट थर्ड 3 मार्क्स सम अदु इन हाउ मेनी वेज 5 बॉयज एंड 3 गर्ल्स कैन बी सीटेड इन रो शो दैट नो 2 गर्ल्स आर टुगेदर हाउ मेनी वेज नु केट्टिरुकांगा 5 बॉयज एंड 3 गर्ल्स 5 बॉयज ओ 3 गर्ल्स ओ நம்ம அப்ளை பண்ண போறோம் சீட்டட் இன் ரோ வைஸ் அப்ப 5 பாய்ஸையும் 3 गर्ल्सையும் ரோ வைஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா எத்தனை வே கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க அதுல நோ 2 गर्ल्स ரெண்டு गर्ल्स சேர்ந்து வர கூடாது அப்படினு நம்ம எப்ப ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்திருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாமா 5 பாய்ஸ் கொடுத்திருக்காங்க நம்பர் ஆஃப் பாய்ஸ் 5 அடுத்து நம்பர் ஆஃப் गर्ल्स नंबर ऑफ गर्ल्स 3 கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம ரோ வைஸ்னு சொல்லிருக்காங்க இப்போ ஒரு 7 போட்டுருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இது ரோ இது காலம் நம்மள ரோ வைஸ் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க நம்ம அரேஞ்ச் பண்ணலாமா இப்போ 5 பாய்ஸ் நான் ரோ வைஸ் அப்ளை பண்ணப் போறேன் 5 பாய்ஸ்ங்கறத B1 B2 நான் அப்ளை பண்ணிக்கலாமா நம்ம அந்த 5 பாய்ஸ் எப்படி எடுத்துக்க போறோம் அப்படினு சொன்னா B1 B2 B3 B4 B5 बॉयस ना नेम कुमारी गेल्स को ना एप्ली अब G1 G2 G1 G2 G3 3 गेल्स अप्ले पड़े फर्स्ट 5 बॉयस नम्ब अना सोलरा रो इन रो रो वैस अप्ले पड़वा इंगे और बॉय अत सेकंड बॉय B2 B3 B4 B5 रो वैस 5 बॉयस ना पटे अतरक नंबर आफ गेल्स अद्री गेल्स G1 G2 G3 3 गेल्स अी गेल्स एप्ली अनुकें पर नो 2 गेल्स रे गेल्स सरकूड़ा अब एपयेमें अर्थम डेरक्टा सलाम नो 2 गेल रे गेल्स सरकूड़ा सुल्ला ओकेवा रेडे सरकूड़ा मूँ अद नंबर सैरकूड़ा ஓகேவா இப்ப இந்த ஒரு ஒரு गर्ल நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும் எங்கெங்க பாசிபிள் இருக்குன்னு பாறேன் நான் ரோ வைஸ் போட்டுட்டேன் ஆனா ரெண்டு गर्ल சேர்ந்து வர கூடாதுன்னு சொல்றாங்க இப்ப இங்க ஒரு गर्ल போட்டுட்டேன் அப்படினா நான் இன்னொரு गर्ल இங்க தான் போட முடியும் அதுக்கு பக்கத்துல போட்டா என்ன ரெண்டு गर्ல சேர்ந்து வந்துரும் ஓகேவா இப்ப இங்க G1 னு போடலாம் ஆனா அதுக்கு பக்கத்துல G2 போடலாம் ஆனா போட கூடாது இப்ப B4 B5 னு போட்டுருக்கேன் ஆனா பாய்ஸ்க்கு எதுமே அவங்க சொல்லல गर्ल्सக்கு தான் நோ 2 गर्ल्स னு சொல்லிருக்காங்க ரெண்டு गर्ल சேர்ந்து வர கூடாது அப்படினு நான் எங்கங்க பாசிபிள் இருக்குன்னு பாறேன் இந்த ஃபர்ஸ்ட் பாய்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிளேஸ் இருக்கு அப்புறம் இந்த ரெண்டு பாய்ஸ்க்கு நடுவுல ஒரு பிளேஸ் இருக்கு B2 க்கும் B3 க்கும் ஒரு பிளேஸ் இருக்கு B3 க்கும் B4 க்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும் 4 க்கும் 5 க்கும் ஒரு பிளேஸ் இருக்கும் 5 ல இருந்து அதுக்கு அப்புறம் ஒரு பிளேஸ் இருக்கு இப்போ நான் இங்க G1 போட்டனா இங்க G2 கூட போட்டுக்கலாம் அடுத்து இங்க G1 போட்டனா இங்க G3 போட்டுக்கலாம் என்னோட விருப்பம் இந்த இருக்க 6 பிளேஸ்ல நான் எங்க வேணாலும் இந்த 3 गर्ल्स அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இங்க 5 பாய்ஸ் வந்து डायरेक्टली போட்டுட்டேன் இந்த 3 गर्ल्स நான் இங்க இங்கனே ஒரு இடமா குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏனா இருக்குற 3 गर्ल्स ஆனா அது போடுறதுக்கு பிளேஸ் பாசிபிள் நமக்கு 6 பாசிபிள்ஸ் இருக்கு ஓகேவா இத நான் எப்படி எடுத்து எழுதுறேன்னு பாறேன் ஃபர்ஸ்ட் Number of ways 5 boys first number of way paakren edhukku 5 boys ku paakren 5 boys ku paakalama can be arranged can be arranged in row row ways arrange பண்ணும்போது நமக்கு எத்தனை way கிடைக்குது அப்படிங்கறது சொல்றோம் नंबर आफ वे केटा फाइव बॉयस रो वे अरेंज पड़े अमुक पासीबल कस्ट पाकल 1 2 3 4 5 रोंग स्टार्ट पड़े बॉयस अमुक 5 पासीबल ओकेवा पर्मुटेशन आफ एत बॉयस मतक 5 बॉयस अव बॉयस एम 5 बॉयस एत प्लेस नम्बर मत 5 प्लेस 5 प्लेस 5 बॉयस इत रेमे कामन और रो वेसुद बॉयस सेतकूड़ा तनि तेमें नार्मला बॉयसूलें ना अ्ले पड़िटे 5 बॉयस 5 प्लेस 5 बॉयस अत पड़पर अब नंबर आफ वे 3 गेल्स
த்ரீ கேர்ள்ஸுக்கு நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எத்தனை பாசிபிள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். கேன் பி அரேஞ்சு இன் ரோ. இதையும் த்ரீ கேர்ள்ஸையும் அரேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி அரேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாமே. இப்போ எத்தனை வே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுக்கு நான் பார்த்தோம் ஃபைவ் பாய்ஸுக்கும் எத்தனை வே இருக்குன்னு பார்த்தேன், அப்புறம் எத்தனை பாய்ஸ்ன்னு பார்த்தோம். அப்போ இதுக்கும் எத்தனை வே கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இப்போ கேர்ள்ஸை போடுறதுக்கு எங்கெல்லாம் கேர்ள்ஸை போடலான்னு சொன்னேன், இங்கே ஒரு கேர்ளை போடலாம், இங்கே ஒரு கேர்ள் போடலாம், இங்கே ஒரு கேர்ள், இல்லை இங்கே ஒரு கேர்ள், மூணு கேர்ள்ஸை எத்தனை பிளேஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதான வேன்னு சொல்கிறது ஃபஸ்ட் வே, செகண்ட் வே, தேர்ட் வே, ஃபோர்த் வே, ஃபிஃப்த் வே, சிக்ஸ் வே, மொத்தம் சிக்ஸ் வே இருக்குது. சிக்ஸ் வேயில் இந்த த்ரீ கேர்ள்ஸு நம்ம எங்கே வேணாலும் போடலாம். ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம், மொத்தம் இருக்கிற வே வந்து நமக்கு எத்தனை இருக்குது, சிக்ஸ் வே இருக்குது. பர்மிட்டேஷன் ஆஃப் எத்தனை கேர்ள்ஸு, த்ரீ கேர்ள்ஸு. த்ரீ கேர்ள்ஸை நம்ம ஆறு பிளேஸில் எங்கே வேணாலும் போட்டுக்கலான்னு அர்த்தம். த்ரீ கேர்ள்ஸை ஆறு இடம் இருக்குது, ஆறு இடத்துல எங்கே வேணாலும் நம்ம சீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சமுக்கு அதே மாதிரி தான், மொத்தம் ஃபைவ் பாய்ஸு, ஃபைவ் பிளேஸ் இருக்குது, எப்படி வேணாலும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனிங் புரியுதா உனக்கு இதில்? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நோ டூ கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆர் டூ கதர் ரெண்டையும் சேர்த்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் டோட்டல் வே, இது ரெண்டுக்கும் டோட்டல் வே பார்க்கலாமா நம்ம? டோட்டல் வேஸ், டோட்டல் வேஸ்ன்னு கொடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு பாய்ஸுக்கு என்ன வே கிடச்சின்னு பார்க்கலாமா? பாய்ஸுக்கு என்ன கிடச்சிச்சு, ஃபைவ், பர்மிட்டேஷன் ஆஃப் ஃபைவ், இன்ட்டு டூ கதர்ன்னு கொடுத்துட்டாங்க, அதனால் இன்ட்டு சிம்பிள் போட்டுட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கேர்ள்ஸுக்கு சிக்ஸ் பிளேஸ், பர்மிட்டேஷன் ஆஃப் த்ரீ கேர்ள்ஸ். ஓகேவா. இப்போ உனக்கு ஃபார்முலா படி ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா, பிளேஸும் நம்ம எடுத்துக்கிறதும் சேமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறோம் நம்ம டோட்டலாக என்ன பண்ணுறான், ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்ளை பண்ணிடலாம். டைரக்டாகவே இங்கேயும் இங்கேயும் சேமான நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன அப்ளை பண்ணிடலாம், ஃபைவ் ஃபேக்டோரியல்னு அப்ளை பண்ண ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே எடுத்துருக்கிறதும் கொடுத்துருக்க ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக அந்த வேல்யூவை ஃபேக்டோரியில் அப்ளை பண்ணிடலாம். இன்ட்டு இப்போ இங்கே பர்முட்டேஷன் கொடுத்துருக்காங்க, உனக்கு பர்முட்டேஷன் அப்ளை பண்ண தெரியும். பர்முட்டேஷன் அப்ளை பண்ணி சொல்லித்தரவா? அந்த பர்முட்டேஷனில் ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கேன். என்னென்னா, ஃபார்முலா அப்ளை பண்ணுற மெத்தட் இருக்குது, இதிலே ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு பர்முட்டேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம், என்பிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஹோல் ஃபேக்டோரியல். இந்த ஃபார்மெட் இருக்குது. இன்னொன்று ஆர் டைம்ஸ், இப்போ இங்கே சிக்ஸ் பி த்ரீ அப்படி இருக்குது அப்படின்னா த்ரீ டைம்ஸ் இந்த வேல்யூவை போடுவோம். சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸுக்கு முன்னாடி நான் இருக்கும் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்க்கு முன்னாடி நான் இருக்கும் ஃபோர், இந்த மாதிரியும் போட முடியும். நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா. இப்போ பர் சிக்ஸ் பி த்ரீன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், த்ரீ டைம்ஸ் இந்த வேல்யூவை கம்மி பண்ணி போடணும். போடலாமா? சிக்ஸ் இன்ட்டு அடுத்து என்ன இருக்குது, ஃபைவ் இன்ட்டு ஃபோர், த்ரீ டைம்ஸ் போட சொல்லியிருக்காங்க. சிக்ஸையே த்ரீ டைம்ஸ் போட சொல்லலை, இந்த சிக்ஸுங்கிற வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், த்ரீ டைம்ஸ்க்கு கம்மி பண்ணி கொண்டு வரணும். அப்போ சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர்னு த்ரீ டைம்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இங்கே என்ன இருக்குது, ஃபைவ் ஃபேக்டோரியல் இருக்குது. இப்போ ஃபைவ் ஃபேக்டரி எப்படி அப்ளை பண்ணலாம், ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன், இதுதான் ஃபைவ் ஃபேக்டோரியல் உள்ளது. இன்ட்டு இதில் மல்டிபிள் பண்ணலாமா நமக்கு, இது மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி, தேர்ட்டி இன்ட்டு ஃபோர் ஒன் டுவெண்ட்டி. சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி வந்துச்சு, தேர்ட்டியையும் ஃபோரையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடச்சினுக்கு, ஒன் டுவெண்ட்டி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து இந்த வேல்யூ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா? இப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி, இன்ட்டு த்ரீ டூ சார் சிக்ஸு, சிக்ஸ் இன்ட்டு ஒன் சிக்ஸ் தான், இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி. அப்போ இந்த டுவெண்ட்டியையும் சிக்ஸையும் மல்டிபிள் பண்ணால் அகெயின் ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி. ஒன் டுவெண்ட்டியும் ஒன் டுவெண்ட்டியும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ ஜீரோ, எதுது டோட்டல் வேஸ். என்ன கிடச்சிருக்கு நமக்கு, டோட்டல் வேஸ் என்ன கிடச்சிருக்கு, 14,400 கிடச்சிருக்கு. பர்முட்டேஷனில் இது ஷார்ட்கட் மெத்தட், டூ மார்க்கில் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன வேல்யூவாக இருக்கிறத ஈஸியாக நம்ம கம்மி பண்ணி போட்டுக்க முடியும். ஓகே, இப்போ அதே மெத்தட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஃபைவ் ஃபைவ் அப்படின்னு சொன்னால் சேம் ஃபேக்டர், இதுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் என் பர்முட்டேஷன் ஆஃப் என் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம டேரெக்டாக என்ன எடுத்துப்போம், என் ஃபேக்டோரியல்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஃபைவ் ஃபைவ் வந்துச்சுனால ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, மீனிங் புரியுதா உனக்கு? நீ கன்ஃபியூஸ் ஆகிற இடம் இந்த இடம் மட்டும்தான்.
இந்த 5 பாய்ஸையும் 3 கேர்ள்ஸையும் ரோ வைஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லும் போது எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் பாய்ஸை, அடுத்து 2 கேர்ள்ஸ் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அந்த 3 கேர்ள்ஸை எங்கெங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண நமக்கு பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நீ பார்க்கணும். ஓகேவா?